ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கேலரி. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய், புளி சின்ன நெல்லிக்காய் அளவு, 1/2 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு. வாழைப்பூவை கல்லெண்ணெய் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு அதை வந்து மோரில் போடலாம், இல்லை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு ரத்த கொழுப்புத்தன்மை குறைஞ்சி ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், ரத்த சோகையும் வராது. டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க துவர்ப்பான வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ இருக்கிற உணவு முறை பழக்கத்தால் ஏற்படுற செரிமான கோளாறு காரணமாக வயிற்றில் புண்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. புண்ணார மாதத்துக்கு 5 நாள் சமைச்சு இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்று புண்ணும் சரியாகும், வயிற்று புண்ணினால் ஏற்படுற வாய்ப்புண் வாய் துர்நாற்றமும் நிவாரணம் அடையும். அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படுற கர்ப்பப்பை கோளாறு, மாதவிடை பிரச்சனைகள்லாம் இதனால் தீரருது. இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் க்யூர் ஆகிடும். தொகையிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக வச்சாச்சு. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு தாளிச்சிடலாம். கடுகு வெடித்த உடனே அது கூட காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு வறுத்துடலாம். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுக்கணும். இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்க பெருங்காயம், புளி ரெண்டையுமே போட்டு வதக்கிடலாம். இது கூட எடுத்து வச்சிருக்க தேங்காவை 1-10 செகண்ட் போல வறுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இந்த ஆறத்துக்குள்ள கடாயில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் வாழைப்பூ அதில் போட்டு வதக்கிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். வாழைப்பூ நல்லா வதங்கிருச்சு. இதை பருப்போடு சேர்த்து பிளேட்டில் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறின உடனே இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி 1/4 கப் அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. சுவையான மற்றும் ஹெல்த்தியான வாழைப்பூ துவையல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.